திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு வரும் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டு சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்த திமுகவினர் ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மகளிருக்கு இலவச பஸ் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி காலை சிற்றுண்டி திட்டம் என பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை திட்டங்களாக மக்களிடம் எடுத்துக்கோரும் வகையில் தெருமுனை கூட்டம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வரும் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்றும் திமுகவினருக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் திராவிட மாடல் என்பது காலாவதியான கொள்கை ஒரே நாடு ஒரே பாரதம் கொள்கைக்கு திராவிட மாடல் எதிரானது என கவர்னர் ரவி கருத்து கூறினார் இதுபற்றி திமுக செய்தித் தொடர்பு செயலர் டி கே எஸ் இளங்கோவன் கூறுகையில் அனைவரும் சமம் என்பதுதான் திராவிட மாடல் அது நீர்த்து போகவில்லை ஒரே நாடு என்றால் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஏன் போர் வர வேண்டும் ஒரு நாடாக இல்லாத காரணத்தால்தான் மன்னர் மானியம் என்ற திட்டமே வந்தது என்றார் கவர்னருக்கு பதிலடி கொடுப்பது குறித்து திமுக மூத்த தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசித்தார் திமுக அரசின் சாதனைகள் மக்களை சென்றடைய வேண்டிய நேரத்தில் கவர்னர் ரவியின் கருத்து பேசுபொருளாகி உள்ளதால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுகவின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் அமைய என கட்சியினருக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கவர்னரின் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களை பொறுக்க முடியாமல் திசை திருப்பும் வகையில் அரசியல் கட்சியினர் ஆதாரமற்ற பல வீடியோக்களை பரப்புகின்றனர் இலவச திட்டங்களால் சீரழிவு ஏற்பட்டுவிட்டதாக எழிவாக பேசினார்கள் கர்நாடக சட்டசபை தேர்தல் களத்தில் அளித்த வாக்குறுதிகளிலிருந்து அவர்களது இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது தமிழகத்தின் திராவிட மாடலே இனி அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்பது உறுதியாகியுள்ளது இருளை விரட்டிய இரண்டாண்டு கால விடியல் ஆட்சியின் வெற்றி இது ஐந்தாண்டு முழுமைக்கும் இந்த வெற்றி தொடரும் என கடிதத்தில் ஸ்டாலின் கூறியுள்ளார்